Okay,
अधिक
தன்னுடைய வலிமையை கொண்டு அந்த நாட்டை நாம் ஆட்சி அவங்களால சண்டை போட்டு அதை பிரித்து கொண்டால் அந்த பெட்ரோல் வரம் கூறாமல் நமக்கு வந்து நின்று நினைக்கிறாங்க. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இதுதான் போக்கு சுத்தாரணம். சில நாடுகள் ரொம்ப தான் தான் உயர்ந்தவர்கள் என்ற அந்த ஒரு ஈகோ ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்க கிட்ட பணம் இருக்கிறத வச்சு தான் சொன்னதை வரும்போது எல்லாரும் தான் சொல்றபடி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அடிப்படையாட்டா அந்த நாட்டு மேல போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுப்பதற்கு இந்த ஆறு தீய குணங்களும் ரொம்ப 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 முக்கியம். பேராசையாயிற்று, சினமாயிற்று, கடும் பற்று. வந்து கேட்கும்போது கொடுக்க மாட்டேன், தப்ப கட்ட சொன்னா கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் போது கடும் பற்றின் காரணமாக சண்டை வரும். நீங்க முதல் முதல் போர், இரண்டாம் உலக போர் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேல் சண்டை கொடுப்பதற்கு காரணமே இந்த காரணங்களாக தான் இருக்கு. அதே போல முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்லும்போது நம்முடைய ஆதி இதிகாசத்திலே இருந்து கடலில் மற்ற மேல் நாட்டு சரித்திரங்களை எல்லாம் பார்க்கும்போது சண்டைக்கு காரணம் இந்த முறையற்ற பால் கவர்ச்சினால கூட தான். ராமாயணம் குறையற்ற பால் கவர்ச்சியினாலதான் சண்டை வந்தது. இந்த மாதிரி நிறைய சண்டைகள் வருவதற்கு அதுவும் காரணமாக இருக்கு. அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மையா நான் சொன்னதை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற சில நாடுகளினுடைய ஒரு தலைமை பண்பு. அந்த பண்பு அவங்களுக்கு எப்படி வந்தது? அதுதான் மகர்ஷி சொன்னாங்க, அவர்கள் செய்கின்ற தொழில் போர் ஆயுதங்களை உற்பத்தி செய்வது. ஆயுதங்களை உற்பத்தி செய்து அந்த ஆயுதங்களை விற்பனைக்கு கொடுக்கிறாங்க. அப்போ விற்பனைக்கு கொடுத்து விற்பனை அதிலிருந்து வருகின்ற அந்த பொருளை இவங்க தன்னிடம் இருக்கும்போது நிறைய காசு அதுக்கு ரொம்ப கணக்கு போட்டு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. $1 செலவாகிற ஒரு ஆயுதத்தை விற்பனை செலவு $600. அந்த $600 $300 அரசாங்கத்துக்கு, மீதி $259 அந்த உற்பத்தி செய்தவனுக்கு, அந்த டாலர் அந்த ஆயுதத்தை உற்பத்தி செய்தவர் மீதி தான் மற்றவங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு $1 ஆயுதத்தை தயாரிக்கும் போது $300 வருது. அப்போ அந்த நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? சண்டையை தூண்டி இடத்தான் செய்வாங்க, சமாதானத்தை ஏற்பாங்க. சமாதானம் அடைஞ்சா அவங்களுடைய ஆயுதங்கள் விற்பனைக்கு போகாது. ஆயுதங்கள் விற்பனைக்கு போகாதுன்னா அவங்களோட பொருளாதாரம் அடிபட்டு போயிடும். இந்த விஷயத்தையெல்லாம் மகர்ஷி வெளிநாட்டுல போய் ஐக்கிய நாடுகள் சபையிலேயே சொல்ல போய் தான் அவருடைய உயிர்க்கே ஆபத்தான ஏற்படுகின்ற நிலைமையெல்லாம் கூட ஏற்பட்டது. ஆக எந்த காரணத்தினாலும் இந்த ஆறு தீய குணங்களினால் ஏறுந்தாலும் மனப்பாங்க. அது தவிர வஞ்சம், வஞ்சம் என்று எடுத்துக்கொண்டீங்களா, அதுவும் நம்மளுடைய இதுல இருக்கு. ஜப்பான் முதன் முதலில் பேர்ல் ஹார்பர் என்ற, புத்து ஹார்பர் என்ற அமெரிக்காவின் அந்த ஹார்பர்ல போய் குண்டை போட்டாங்க. சொல்லாம திடீர்னு ஒரு நாள் அப்படி போட்டதன் காரணமாக அவங்க அதை வஞ்சம் வச்சு அணு குண்டை கொண்டு வந்து நாகசாக்கியில போட்டாங்க. போர் ஆயுதங்கள் கூட காலத்துக்கு காலம் அதிகரித்து கொண்டே வருவதனால நிறைய உயிர் இழப்புகள் நிறைய வருது. ஆதி மனிதன் எதை வச்சு சண்டை போட்டான்? கைகளால சண்டை போட்டான், காலால சண்டை போட்டான். அதிகபட்சம் கற்களை ஆயுதமாக உபயோகப்படுத்தி பண்ணான். அதற்கு பிறகு கற்களை கொண்டு சண்டை போட்டான். அதனால கொஞ்சம் அடி தடி என்று சில கலையில படக்கூடாது இடத்தப்பட்டா உயிரிழப்பு என்று உயிரிழப்பு கொஞ்சமாக இருந்தது. அதற்கு பிறகு கம்பு கட்டை கட்டை இதெல்லாம் வச்சாங்க. அதற்கு பிறகு ஈட்டி வாள் இதெல்லாம் இரும்பு கண்டுபிடிச்ச பிறகு ஈட்டி வாள் இதையெல்லாம் கொண்டு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த ஈட்டி ஒவ்வொரு ஆயுதத்தினுடைய அதிகரிப்புக்கு மாற்றங்களுக்கு ஏற்ப சண்டை போடுவதுதான் ஏற்படுகிறது. உயிர்
ஆகையால் அந்த பீரங்கியிலேருந்து குண்டு குண்டு விழுந்தபோது நூற்றுக்கணக்கான அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் இறந்து போவார்கள். அதுக்கடுத்து அந்த பீரங்கியிலிருந்து நெருப்பு புகை நெருப்பு வந்து அப்படியே தீ புலம்புகள் தந்தது போல் பீரங்கிகள் அமைந்தார். இதெல்லாம் யார் அமைந்தார்? மனுஷன்தான். மனுஷனுடைய ஆறாவது அறிவை கொண்டு ஆறாவது அறிவு அவனுக்கு எதுக்கு வந்திருக்கு? இறைநிலையே உணர்வதற்கு வந்திருக்கு. ஆனால் இறை நான் எங்கேயிருந்து வந்தேன், எனக்கு மூலம் எது, இந்த இவங்கெல்லாம் யாரு, எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான், ஒரே அப்பா தான், ஆளுமை பரமண்டலத்துக்கு பிதா அப்படிங்கிற உணர்வு வரையும் கற்றுக்காக தான் அந்த ஆறாவது அறிவு வந்திருக்கு. ஆனால் அதை விடுத்து ஒரு ஒரு ஒருவர் பகையாக கொண்டு அவங்களை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவங்க வந்துட்டாங்க. அதனாலதான் மகர்ஷி வந்து இந்த பொருளுக்காக நான் பிடிக்க போர்த்து போர் கல்விகள் விற்பனைக்காக என்னதான் தான் சண்டை வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த கல்விகள்ல இவங்க இருந்து சமீபத்திய அல்ல, முதலாம் இரண்டாம் உலக போரில் வந்தது அணு ஆயுதம். ஐன்ஸ்டீன் வருத்தப்பட்டார், நான் ஏன் இந்த அணுக கண்டுபிடிச்சேன், இதற்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னு கண்ணீர் அழுதார். ஏனென்றால் அந்த அணுவை கொண்டு அணு பிறக்கும் போது அபரிமிதமான சக்தி வருகிறது. அந்த சக்தி நான் நிறைய பேரை அழிக்கலாம், நிறைய இடத்தை கழிக்கலாம்ங்கிறது தெரிஞ்ச உடனே அணு உண்டு தயாரிக்க அந்த அணு உண்டு தான் ஜப்பான் மேல அணுகுண்டு ஜப்பான் மேல போட்டதுனால இன்னமும் அந்த பாதிப்பு இருக்கிறது. எத்தனையோ மில்லியன்ஸ் அதாவது கோடிக்கணக்கான மக்கள், பல கோடி கணக்கான மக்கள் அதில் உயிரிழந்தாங்க. இன்னும் மேலும் மேலும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுக்கு ஆறாவது அறிவு இருக்கா இல்லையா? அவனுக்கு இன்னும் திறமை ஆறாவது அறிவு அவன் வந்து உபயோகப்படுத்திட்டே இருக்கான். இன்னும் அவன் என்ன பண்றான்னா இப்ப வந்திருக்கிற இது பயோ கெமிக்கல் கெமிக்கல் வெப்பன்ஸ் அதாவது ரசாயன கருவிகளை கொண்டு ரசாயனங்களை கொண்டு அந்த ஒரு நாட்டு மேலேயோ மக்கள் மேலே போட்டால் மிக குறுகிய நேரத்தில் அத்தனை பேரும் சாம்பலாகிவிடுவார்கள். இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும் ஆசிட் பட்டா அப்படியே பொசுங்கி போகுது. ஒரு துணி ஒரு பாட்டில் ஆசிட் பட்டா போகுதுன்னா அதே போல பல மடங்கு அதிக சக்தி உள்ள அந்த ரசாயனத்தை ஒரு நாட்டின் மேல போடும்போது அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் இறந்து போயிடுறார்கள். அதே மாதிரி வைரஸ் கிருமிகள் அந்த கிருமிகளை அந்த நாட்டில் பரவ விட்டாச்சுன்னா அந்த நாட்டு மக்களெல்லாம் நோய் வந்து இறந்து போடுவார்கள். எல்லாம் அறிவு வேலையில் மக்கள் தங்களுடைய ஆராய்ச்சியை அறிவை பயன்படுத்திக்கொள்கிறார்கள். அப்போ என்ன வேணும்? நிச்சயமா உலக சமாதானம்ங்கிறது கட்டாயம் வேண்டும். இந்த உலக சமாதானத்துக்கு இந்த மகர்ஷி எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி என்பது என்ன பார்த்தா ஆரம்ப விலகின வித்து, விலகின வித்தில் இருந்து வந்ததுனால அவனுடைய கருமையத்தில் அத்தனை பதிவுகளும் இருக்கு. ஆனால் அவற்றை மீறி கொண்டு அவற்றை கடந்து அவர் நல்ல வழியில் தன்னுடைய எண்ணத்தை மூளையை அறிவை பயன்படுத்துவதற்காக ஆறாவது அறிவு இருக்கு. ஆனால் அந்த ஆறாவது அறிவை மீண்டும் தன்னுடைய பதிவுகளுக்கு ஏற்ப அடுத்தவர்களை துன்புறுத்துவதற்கும் அழிப்பதற்குமே செலவழிக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வரணும்னா அந்த இனாமுகள் சொன்ன மாதிரி அந்த ஒரு நிலையான இது வரணும்னா நிலையான ஒரு சக்தி ஒரு சமாதானத்துக்கான ஒரு திட்டம் வரணும் என்றால் அது மெய்யுணர்வு மிக்க ஆன்மீக சிந்தனையாளர்களால் மட்டுமே அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி மகரிஷியும் எல்லாருக்கும் இந்த ஆன்மீக சிந்தனை வந்தால் மட்டுமே. ஆன்மீக சிந்தனை என்ன? ஆன்மீக சிந்தனைனா இறை உணர்வா? எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆன்மீக சிந்தனைனா இறை உணர்வு என்பது கடவுளை கூப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. கடவுளை கூப்பிடுறது இல்லை, நாம் நல்லா யார்
விளக்கம் கொடுத்தார். அது அந்த விளக்கம் சரியா இல்லைன்னு சொல்லி, அது புரியலைன்னு சொல்லி வியாசம் ஒரு விளக்க உரை எழுதினார். அதுக்கப்புறம் ஆதி சங்கரன் ஒரு விளக்க உரை எழுதினார், ராமானுஜன் ஒரு விளக்க உரை எழுதினார், மகர் ஒரு விளக்க உரை எழுதினார், எல்லாரும் எழுதினாங்க. ஆனால் மக்களுக்கு புரிஞ்சுதா புரியல? ஏனென்றால் மொழி வேறுபட்டது. எழுதினவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய தாய்மொழியில் எழுதி இருந்தால் அந்த அவரை சேர்ந்த மக்களாவது அதை புரிந்து கொண்டிருப்பாங்க. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மொழியில் எழுதினால்தான் இதை எழுத வேண்டும் என்ற ஒரு ஒரு கணிக்கப்பட்ட ஒரு கருத்து, தவறாக உணர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்தினால் ஒரு குறிப்பிட்ட மொழியில் எழுதும்போது அந்த மொழி புரியாதவர்களுக்கெல்லாம் அந்த இறை பற்றிய தத்துவம், இறை தத்துவத்தை பற்றிய உண்மை விளக்கம் யாருக்குமே கிடைக்காமல். ஆதிசங்கரர் அவர் வாழ்ந்த அந்த கேரள மொழியில் எழுதியிருந்தார். குறைந்தபட்சம் அவர் மாகாணத்தை சேர்ந்தவர்களாவது அதை உணர்ந்திருப்பார்கள். ராமானுஜர் ஸ்ரீதர் முந்தினி பிறந்தார், அவர் தான் பிறந்த அந்த சென்னையில் உள்ள தமிழ் மொழியை பேசியிருந்தார், தமிழ் பேசும் மக்களாக புரிந்து கொண்டிருப்பார்கள். மாத்தூர் கன்னடம், அவர் தன்னுடைய தாய்மொழியான கன்னடத்தில் அதற்கு மொழிபெயர்த்திருந்தார், கன்னட மக்கள் எல்லாம் அந்த உண்மையை புரிந்து கொண்டிருப்பார்கள். யாருமே அவர்கள் தாய்மொழியில் எழுதாததுனால் அந்த குறிப்பிட்ட மொழியை சேர்ந்தவர்கள் மட்டுமே இறை தத்துவத்தை, இறை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தது. அதனாலேயே எல்லாருக்கும் அந்த இறைவனை பற்றிய சிந்தனை உண்மை தெரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. ஆக இந்த நிலையில் இருந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் மொழி என்பது வேறு வேறாக இருக்கிறது, மொழியை ஒரே மொழியாக இல்லை. இவர் சொன்னது பூசை, மொழி, மதம், மொழியோடு உடை ஒன்றாய் கொண்டார். இது எல்லாத்தையும் ஒரே இதாக கொண்டிருக்கா சமரசம் வரும் அப்படின்னு. சமரசம் என்றால் சமாதானம் வரும்னு சொன்னாங்க. பொருந்தும் சமரசம் என்றார், அதுவும் வர முடியல. அதையே வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, ஜாதியிலே மதங்களிலே, இந்த மதத்தை பற்றி சொல்லும்போது சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே ஆத்திர சண்டையிலே கோத்திர சண்டையிலும் இந்த அலையின்ற உதவி அப்படின்னு பாடுறாரு. அப்போ ஜாதியிலே ஒரே மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் பல்வேறு ஜாதி, அப்ப எப்படி அங்க வந்து சமாதானம் வரும்? எப்ப சண்டை இல்லாமல் ஒரு சமாதானம் எங்கே இருந்து வரும்? இந்த ஜாதி ஏன்னா இப்ப நம்ம உலக சமாதானத்துக்காக நம்ம இது பண்றோம், ஜாதி சண்டை எத்தனை நடக்கிறது? ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியினரை வெட்டி கொலை செய்கிறார்கள், அதுக்கு மாற்ற அவங்க திருப்பி ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு பஞ்சம் ஒழிப்பதற்காக அவரும் நமக்கு எல்லாம் ஜாதிங்கிறது ஊறி போயிருக்கு, அவர் கூட ஒரு முறை செல்லும் போது அவர் மேலே பட்டுவிட்டார், மீண்டும் குளிக்க வேண்டும் என்பதற்காக சற்றே ஒதுக்கி நின் அப்படின்னு சொன்னார். ஆதிசங்கரருக்கு கூட அந்த ஜாதிங்கிறது ஒரு கட்டத்தான், என்னதான் அத்வைதத்தை பரப்பினாலும் இந்த ஜாதி என்கின்ற அந்த ஒரு சின்ன ஒரு நிறுவல் அவருக்குள்ளும் இருந்திருக்கிறது, அதனால இவர் கண்டிப்போம் அப்படின்னு சொன்னார். அவன் திருப்பி கேட்டார், யாரை கண்டிப்போக சொல்கிறாய்? இந்த அழிய போகிற இந்த உலகையா
இதுவும் வஸ்துவையா அப்படியே சக்கரம் இருக்கு கதையில இறைவன் வந்து அடிச்சு சொன்ன மாதிரி இருக்கு ஏனென்றால் அறிய போகிற வஸ்து உனக்கும் அறிய போகுது எனக்கும் அறிய போகுது உள்ளிருக்கும் வஸ்து இதுவரைக்கும் ஒன்று உள்ளிருக்கும் வஸ்து எது இறைநிலை தான் பிரம்மம் தான் உள்ளூருக்குள்ள இருக்கு அப்போ உள்ளிருக்கும் வஸ்து இருவருக்குள்ளும் இருக்கிறது அந்த இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த வஸ்து எங்க போகுது அது என்ன தொட்டா போகுதா அப்படியே சாஸ்தானமா அந்த புலையன் காலடியில் இருந்து இறைவா இந்த புலையன் வடிவில் வந்து என்னை அறிவுறுத்தினாயா எனக்கு தெரியப்படுத்தினாயா என்று அவர் சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் மனிஷா பஞ்சலம் அப்படிங்கிற ஜாதிகளை பற்றி இல்லை எல்லாம் ஒன்றுங்கிற முறையில் அவர் அந்த பாடலை எழுதினார் மனிஷா பஞ்சலம்ங்கிற பாடலை எழுதிட்டார் அப்போ ஆறு சக்கர காலம் எப்போ அதுவே இருந்து பண்ணிட்டு வராங்க ராமானுஜர் கூட எல்லாரையும் அரவணைத்து போவார் அவர் குளிச்சுட்டு வரும்போது கீழ்ச்சாதி அவருடைய சீடர்களில் ஒருவர் கீழ்ச்சாதி அவன் தோல்லதான் கையை போட்டுட்டு போவார் உடனே மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே கோபமா இருக்கும் அந்த கோபத்துல இவருடைய இவரை இந்த மாதிரி அவங்க மேல கையை போட்டு குளிச்சுட்டு சுத்தமா மடியா போகும்போது அவன் தோல்ல கையை போட்டுட்டு போறீங்க நாங்கெல்லாம் பக்கத்துல நிக்கிறமே எங்க தோல் மேல போடக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய குரு பக்தியையும் அவனுடைய இறை சிந்தனையும் பார்க்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு சிறு நாடகம் நடத்தினார் அந்த நாடகத்தின்படி அவர் மனைவி தூங்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற நகைகளை எல்லாம் சீடர்களை ஒருவரை எடுத்து பறக்கினார் அந்த மனைவி எல்லாத்தையும் எடுக்கிறது தெரியுது விழுத்துட்டாங்க இருந்தாலும் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் விட்டுட்டு மறுபக்கத்தில் இருக்கிற காது கை சங்கிலி காது கை வளையல்களை எடுக்கட்டும்ங்கிறதுக்கா இப்படி திருப்பி படுத்தாங்க திருப்பி படுத்த உடனே அவன் முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி திருநகர் போயிட்டாங்க திருநகையில திருநங்கர் போல வந்த இவருடைய சீடர்கள் போயிட்டாங்க போய் கொடுக்கும்போது என்னப்பா எல்லாம் ஒரு பகுதியா இருக்கு கோவில்னா ஒன்று இருக்கு வளையல்னா ஒன்று இருக்கு ஒரு இருக்கு யோகியை காண்பேன் இல்லை எடுக்கும்போது அவங்க திருப்பி படுத்தாங்க அதனால நான் வந்து வச்சுட்டு அதை அவங்க முடிச்சுட்டாங்கன்னு வந்து தெரிந்து வந்தேன் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சீடன் அந்த கீழ்ஜாதியவன் வீட்டுக்கு போய் மனைவியை எடுத்து கொண்டு வந்து நீ ஏன் திருப்பி படுத்தாய் இந்த நகையெல்லாம் மரத்துக்கு வேணும் செலவுக்கு வேணும் எல்லாத்தையும் கலத்தி கொடுத்து இனி உங்களோட நான் குடும்பம் நடத்த மாட்டேன் ஏன்னா நீ வந்து திருப்பி பட்டு மனத்துக்கு போய் சேர வேண்டியத சேர விடல அப்படின்னு சட்டம் போட்டார் அப்போ சொல்றாரு இதெல்லாம் ஒரு சின்ன உரிய வேஷ்டி கிழிச்சுட்டா என்ன கத்து கத்துறீங்க இவன் பாரு தன்னுடைய மனைவி நகையை கொடுக்கலேங்கிறதுக்காக அவங்க தூக்கத்தை திருப்பி பட்டதுக்காகவே அவன் மனைவி எவ்வளோ வாழ மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மடத்தின் மேலேயும் குருவின் மேலேயும் பக்தி உடையவனா இருக்காங்க யாருடைய பக்தி சிறந்தது யாருடைய அன்பு சிறந்தது என்று பாருங்கள் சொன்ன பிறகு அவங்க இது பண்ணாங்க எத்தனையோ நிறைய ராமானுஜரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் அவரும் சாதியை ஒழிக்கணும்னு எல்லாம் பண்ணார் ராமானுஜர் எல்லாரும் ராமானுஜர்களுக்கு மகாத்மா காந்தி எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடணும் அப்படின்னு எவ்வளவோ இது பண்ணாங்க அதே மாதிரி கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல மக்களை உள்ள கீழ்ஜாதி மக்களை எல்லாம் கோயிலுக்குள்ள விடணுங்கிறதுக்காக அவர் ஈவேர பெரியார் இது பண்ணார் வைக்கம் புகழ் வீரர் அப்படின்னு பேர் மகாத்மா காந்தி ஜாதி என்று கிடையாது அவங்கெல்லாம் ஹரி ஜன் ஹரி இறைவனுடைய மக்கள் அப்படின்னு ஹரி ஜன் என்று பேரே கொடுத்தார் அப்படி என்ன கொடுத்தோம் மாறலை பாரதியாரும் அதே மாதிரி பண்ணாரு பாரதியாரும் எல்லாரையும் கூப்பிட்டு கூடுதல் போட்டால்தான் உயர்ந்தவர் ஜாதின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு கூடுதல் போட்டு வச்சார் எல்லாரும் ஜாதி ஒழிக்கணும் பண்ணாங்க நம்ம வள்ளலார் என்ன பண்ணாரு சமரச சன்மார்க்கம் விளங்குவதற்கு ஜாதி தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதி எல்லா ஜாதியும் சேர்த்து பொதுவாக அனைவரையும் உட்கார வச்சு சமபக்தி போஜனம் சமரச போஜனம் என்று அவர் போட்டார் அதுவே அவருடைய உயிருக்கு அவர் தான்
அப்படின்னு புரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. அவை எந்த வகையில் எடுத்துக்கொண்டார்கள்? மேலும் வள்ளலாரிடம் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் எடுத்துக்கிறார். எடுத்துத்தான் தான் ஒரு புதிதாக மதம் என்று ஸ்தாபிக்காமல் சமரச சன்மார்க்கம் எல்லாரையும் எந்த மதத்தையும் அவர் எடுத்து ஒதுக்கல. அவருடைய அன்னதானம் நம்ம வள்ளலாரும் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாலேயே அவர் எடுத்தது சமண மதத்தில் இருந்துதான் அன்னதானத்தை அவர் எடுத்திருக்கிறார். ஏன்னா சமணர்கள் வந்து பசிப்பிடியை அவர்களும் உணர்ந்து பசிப்பிடியை போகணும்னு தான் மணிமேகலை என்ற கதாபாத்திரத்தை அமைத்து அவர் கண்ணில் அட்சய பாத்திரம் வந்து பசி என்று வருபவர்களுக்கெல்லாம் சோறிடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. அதற்கு அதிலிருந்து அன்னதானம், ஏன்னா பசிய வள்ளலாரை போல சொன்னவங்க யாருமே கிடையாது. பசிங்கிற துன்பம் வந்துட்டுதுன்னா வயிற்றுல அப்படி நெருப்பை நீ கொண்டு வரும்போது இருக்கும். அதனால பசின்னு ஒருத்தன் வாழவே கூடாது என்று மகிழ்ச்சி வள்ளலார் சொல்றாங்க. அடுத்து பசிக்கு வந்து அவன் நாலு வகையில சொல்ற, பசிக்கு நாலு வகையில சொல்லும் போது முதல்ல பசி வந்தா நெருப்பை கொடுத்தான். ரெண்டாவது அடுத்த பசின்னா வயிற்றுல தேள் கொட்டுற மாதிரி இருக்கான். அதுக்கு அடுத்த இதுல சொல்லும் போது ஐயோ 12 மணி ஆக போகுதே வயிற்றுக்குள்ள அப்படியே அமில கரைத்து ஊற்றுவது போல எரியுமே அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு துன்பங்களிலேயே அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கக்கூடியது பசி. அந்த உணர்வு என்ற தெரிந்துதான் அவர் அன்னதானம் என்பதை நிலைய முக்கியமான தன்னுடைய இயக்கங்களை தன்னுடைய அவருடைய சமரச சன்மார்க்க பகுதிகளில் அன்னதானத்தை அவர் வைத்தார். அப்படி வைக்கும் போது அந்த சமரசமாக எல்லாரையும் பண்ணணும், எல்லாரையும் ஈக்குவலாக வச்சு சாப்பாடு போடணுங்கிறதுக்கு தான் தன்னை அறிதல் என்று அந்த உணர்வு வேணும். நாம யாரு நமக்குள்ள இருக்கின்ற எப்படி ஆதிசங்கரர் உணர்ந்தாரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உணரணும். ஒவ்வொரு தனிமனிதரும் உணரணும். ஒவ்வொரு தனிமனிதரும் உணர்ந்தால் மட்டுமே அந்த இது முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க ஒவ்வொருத்தரும் உணரணுங்கிறதுக்கு தான் இவரும் தன்னை அறிந்து இன்பம் விட வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். எனக்குள்ள யாரும் இருக்கான், இருந்தும் தான் எனக்கு எனக்குள்ள மட்டும் இல்லை உனக்குள்ளும் இருக்கான், அந்த நாய்க்குள்ளும் இருக்கு, இந்த பூனைக்குள்ளும் இருக்கு, எல்லா தோட்ட பக்கத்துக்குள்ளும் இறைவனே இருக்கிறான் என்பதை யார் ஒருவர் உணர்ந்திருந்தாலும் அவங்க எதற்கும் துன்பம் தர மாட்டாங்க. ஒரு செடி கூட அது வாடி இருந்தால் இதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வு வந்துவிட்டால் வந்துவிட்ட காரணத்தால் வள்ளலாருக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அவர் வாடினார். அந்த மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து நம்ம அந்த உணர்வு பெற்றோமானால் யாருக்கும் துன்பமும் கொடுக்க மாட்டோம், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவியும் செய்ய வருவோம். அதனால தான் வள்ளலார் வந்து மதத்தில் உள்ள நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுத்த சமரச சன்மார்க்கம் என்று அவர் வைத்தார். அடுத்தது ஜாதி ஒழிக்கணும். ஜாதி ஒழிக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே பண்ணாங்க. இப்ப அதுக்கடுத்தது மகர்ஷி என்ன சொல்றாரு? மகர்ஷியினுடைய பாடல் தான் இப்ப நம்ம எடுத்துக்கோம் சிந்தனை. அந்த மகர்ஷியினுடைய பாடல்ல நம்ம ஒரு ரெண்டு வரிக்கு தான் இப்ப இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம், அடுத்த வரி பார்ப்போம். அதாவது முதல் வரி பூசை மதம் மொழியோடு உடை ஒன்றாய் கொண்டார் பொருந்தும் சமரசம் என்றார். அதிலும் அடுத்தது மகர்ஷி அடுத்த வரி சொல்றாரு, காசை ஒழித்தே உலகில் பண்டம் மாற்றி காணலாம் நன்மை என்றார். காசு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பண்டம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு. பண்டம் மாற்றில இருந்துன்னா காசை கண்டுபிடிச்சு வந்துருப்போம். இப்ப வந்து ஒரு பொருள் தேவையா நம்ம இருக்கோம், எத்தனை காலையில எடுத்துல இருந்து படுக்கிற வரைக்கும் எத்தனை பொருள் தேவை, அத்தனை பொருளுக்கு நம்ம எதை கொடுத்து எதை கொடுத்து எதை வாங்கறது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. தற்கால வாழ்க்கை முறைக்கு அந்த பண்டம் மாற்று முறை இருப்பது சாத்தியமில்லை. காசை ஒழித்தே உலகில் பண்டம் மாற்றி காணலாம் நன்மை என்றான்.
காலம் உருவாகும், இந்த காலத்துக்கு அது உருவாகும். அடுத்து என்ன சொன்னாங்க, ஆசைதனை ஒழிக்க என்று கலர் சொன்னாங்க. அது எழுந்து விட்ட பின்னே அழிப்பது எங்கே மகிழ்ச்சி கேட்கிறார். ஆசைய ஒழிக்கணும்னு சொன்னாங்க, புத்தகம் தான் சொன்னாரு. ஆசைதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம், ஏன்னா ஆசையின் காரணமாக தான் போர் செய்கிறாங்கன்னு சொன்னேன். ஆசையின் காரணமாக தான் நாடு பிடிக்கிறாங்க, ஆசையின் காரணமாக தான் அடுத்த பொருளை பறிக்கணுங்கிறதுக்காக சண்டை போடுறாங்க. இதெல்லாம் ஆசை, ஆனால் அது வெறும் ஆசை இல்லை, அது பேராசை. பேராசை ஆகும்போது அது அறிவை கொடுக்கிறது. ஆனால் ஆசை என்பது மனிதருக்கு அவசியம் தேவை. ஆசை இல்லைன்னா உடல்ல உயிர் இருக்குங்கிறதுக்கே ஆதாரம் இல்லை. அதுதான் மகர்ஷி சொல்றாங்க, இச்சை என்பது இயற்கை எழுச்சியே, இச்சிப்பதே ருசு இயங்கும் உடல். ருசு என்றால் அதுதான் ஆதாரம், அதுதான் அட்டாட்சி. ஒருத்தனை ஒரு இறந்து போனவனுக்கு என்ன ஆசை இருக்கும், செத்து போய்தான் உயிர் இல்லை, அவனுக்கு என்ன ஆசை இருக்கும், எந்த ஆசையும் கிடையாது. அப்ப ஆசை என்பது இருக்கணும் அப்படின்னு சொன்னா இருந்தா தான் உடல்ல உயிர் இருக்கு, அவன் உயிர் வாழ்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். திருமுகர் கூட சொன்னாரு, ஆசை அன்பின் ஆசை அன்பின் ஈசனோடாயினும் ஆசை அறு. ஈசனோடாயினும் ஆசையை அறுத்துக்கோன்னா எப்படி இறை உணர்ந்து பெறுவது? ஈசனை பத்தி சிந்திச்சா தானே இறைவனை உணரணும்னு நினைச்சா தானே இறைவனை போய் நம்ம அந்த ஆன்மீக பாதையில முன்னேற முடியும். அதனால ஆசை அறுக்கிறதுக்கு அது முடியாது. மேலும் புத்தர் சொன்ன மாதிரி ஆசையை ஒழித்துட்டா மட்டும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். வேண்டுமானால் ஆசையை ஒழிக்கும் போது பிற பொருளின் மேல் ஏற்படுகின்ற ஆசையை ஒழிக்கும் போது பிற மேல் நாம் சண்டை போட்டோ அதை கொலை செய்தோ அல்லது திரும்பியோ பொய் சொல்லியோ அதை பறிக்க மாட்டோம் என்கின்ற அந்த பஞ்சமா பாதகத்தை செய்யலாம். ஆசை ரொம்ப இருந்ததுன்னாக்கா தெரியாம எடுத்துக்கலாமா திருடு, அப்புறம் பொய் சொல்லி இல்லை அவங்க கேட்டாங்க எதையாவது ஒரு பொய் சொல்லி அந்த பொருளை பறித்து கொள்வது. சூது சூதாடுறதுங்கிறது எதுக்கு? இதெல்லாம் இப்பெல்லாம் குதிரை பந்தய சூதாட்டத்தை ஒழிச்சுட்டாங்க, ஆனா வேற எல்லாத்துலயும் சூதாட்டாங்க. கிரிக்கெட்ல சூதாட்டாங்க, ஃபுட்பால்ல சூதாட்டாங்க. ஏன் தேர்தல் முறையில கூட யார் ஜெயிப்பாங்கிறது சூதாட்டாங்க, ஆனா அது வெளியில தெரியாம அங்க இருக்கு இவங்க ஜெயிப்பான்னு சொன்ன. இது வந்து எதற்காக? ஆசை காரணம். ஆசைதான் இதெல்லாம் அந்த சூதாட்டத்துக்கு செய்யக்கூடாது தவறுங்கும் போது அந்த இடத்துல ஆசையை நம்ம விடணும். ஆனா நம்ம ஆசை என்பது இருந்தால் மட்டுமே உயிரோடு இருப்போங்கிறதுக்கு ஆதாரம். நல்ல ஆசைகளும் இருக்கு. அன்னைக்கு ஆதி மனுஷன் அந்த ஏரோப்ளைன் மாதிரி இது பறவை மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சான். அந்த பஞ்சு விளைச்சது, அந்த பஞ்சை எப்படி நூலா நுட்கலாம், அதை எப்படி துணியா நெய்யலாம், அதை எப்படி தைத்து உடையாக அணிந்து கொள்ளலாம், எல்லா ஆசையினுடைய அந்த ஸ்டெப்பு. இந்த ஆசை வேண்டும்தான், ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான ஆசைப்படுவது தவறே இல்லை, ஆனால் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது தவறு. பிறரை அழித்து நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது தவறு. அதுதான் மகர்ஷி சொல்றாங்க, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் என் ஆசை நிறைவேறுவதன் காரணமாக வேறு யாராவது துன்பப்படுவார்கள் என்றால் என்னுடைய ஆசையை நான் விட்டுவிடுவேன். இதுதான் ஆசையில ஆசைப்படுவது தவறு. மகர்ஷி அருமையான வார்த்தைகளை போட்டுக்கொண்டிருக்கிறார். ஆசை சீரமைத்தல், ஆசையை ஒழுங்காக சீராக நான் என்னுடைய ஆசையை அமைத்துக் கொண்டேன். ஆசை தடுவது தவறில்லை, ஆனால் ஆசையை சீரமைத்துக் கொண்டு என்னுடைய ஆசையினால் பிறருக்கு யாருக்காவது துன்பம் வருகிறேன், நான் என்னுடைய ஆசையை அடக்கிக் கொண்டேன். இதுதான் ஆசை. இச்சத்தை அனுபவித்து இச்சை ஒழுங்கும், இச்சை ஒழிக்கிற ஏன்
அடுத்து வரும் பாடல்கள் வரிசையாக இருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம் பாடி.